வணக்கம். இணைந்திருக்கின்ற ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்தி அறிக்கையோடு, ஐப்பசி பரணி உற்சவம் இன்று காலை 10 மணிக்கு தெல்லிப்பள்ளி துர்காதேவி தேவஸ்தானத்தில் நடைபெற்றது. அபிஷேகம் ஆரம்பமாகி 11 மணிக்கு விசேட பூஜை நடைபெற்றது. 11:30 மணிக்கு வசந்த மண்டப பூஜை நடைபெற்றது. மதியம் 12 மணிக்கு வைரவ பெருமான் எழுந்தருளும் காட்சி இடம்பெற்றது. மாலை 4:30க்கு பூஜை இடம்பெற்று தொடர்ந்து ஸ்ரீசக்கர பூஜை நடைபெற்று மாலை 6 மணிக்கு அம்மாள் வேதி விளம்பரம் காட்சி இடம்பெற்றது. நாளை சனிக்கிழமை கார்த்திகை மாத பிறப்பு சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மகர்ஜோதி பெருவிழா தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பிடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்ப சிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். சுவாமியேப்பா, கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேத்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே, உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எது மேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை அன்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம். நாளைய தினம் சனிக்கிழமை கார்த்திகை மாத பிறப்பு, கார்த்திகை முதல் நாள் ஐயப்பனுடைய விரத ஆரம்பம். அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 44வது ஆண்டாக நடைபெறுகின்ற மகர ஜோதி பெருவிழா நாளை அதிகாலை 5:30 மணிக்கு புண்ணியாக வாகனத்தோடு, 6 மணிக்கு சூரிய நமஸ்காரம் சூரிய பூஜை, தொடர்ந்து மகாகணபதி விசேஷ திரவிய ஹோமம், அதைத் தொடர்ந்து மாலை அணிய இருக்கின்ற பக்தர்கள் சங்கல்பம் செய்து தாய் தந்தையர்கள் தாத்தா பாட்டி வயதை மூத்தவர்களை பாத பூஜை செய்து அவர்களிடத்தில் ஆசி பெற்று குருவிடத்திலே ஆசி பெற்று குருவின் மூலமாக கருப்பு வேட்டியை பெற்று அணிந்து அதன் பின்பு சத்திய வாக்கெடுப்பது. நாம் இந்த விரதானுஷ்டானத்திலே நெறிமுறைகள் கடுமையான விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். இந்த நெறிமுறைகள் தவறமாட்டேன், குருசுவாமியினுடைய அருட்கட்டளையை நிறைவேற்றுவேன், ஐயப்பனுடைய விரத முறைகளிலிருந்து நான் நழுவ மாட்டேன் என்று சத்தியமான 18வது படி மீது சத்திய வாக்கு கொடுத்து அதன் பின்பு குருசுவாமியினாலே மாலை அணிவிக்கப்பட்டதும் இந்த மாலை கழுத்தில் ஏறியவுடன் சுவாமி என்கின்ற பதம், அப்பொழுதுதான் அவர் சுவாமி. மாலை புராணத்திலே சுவாமி சுவாமி என்று அழைத்து அந்த சுவாமி என்கின்ற பதத்தினுடைய பெருமையை அவனுடைய மதிப்பை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடாது. கழுத்தில் மாலை அணிந்து கருப்பு ஆடை அணிந்தால் தான் அவர் சுவாமி. 10 வருஷத்துக்கு முன்னாடி மாலை போட்டார், 4 வருஷத்துக்கு முன்னாடி மாலை போட்டார், இந்த வருஷம் மாலை போட்டார், ஆ சாமி வாங்கோ என்று சொல்லக்கூடாது. பே சொல்லி அழைக்கலாம், அண்ணா தம்பின்னு சொல்லி அழைக்கலாம். சுவாமி என்கின்ற பதம் கருப்பு ஆடை அணிந்து இந்த கடும் விருதத்திற்காக முத்திர மாலை அணிந்தால் தான் அவர் சுவாமி என்கின்ற சிறப்போடு நாளைய தினம் ஆரம்பமாக இருக்கிற இந்த பூஜை வழிபாடுகள் தொடர்ச்சியாக 48 நாட்களுக்கு நடைபெறும். இந்த பூஜைகளும் கலந்து இறைவரை பெற்று மண்ணில் நல்லவண்ணம் வாழ டேன்யூஸ் ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் நான் மகிழ்வு கொள்கிறோம். மேம்பாடும் தேனாடம் மட்டக்களப்பு சித்தாண்டி மாவடிவேம்பு அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தான மகரஜோதி மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற உள்ளது. சர்வதேச இந்து மத குறிப்பிடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களினால் கடந்த வருடம் மகா கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்படி தேவஸ்தான மகரஜோதி பெருவிழா குறிப்பிடாதிபதி அவர்களின் குருவருள் ஆசையுடன் நடைபெறவுள்ளது. மகர ஜோதி பெருவிழா தொடர்பாக குறிப்பிடாதிபதி இவ்வாறு விளக்கம் அளித்தார்.
ஓம் சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டைதுள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணமையப்பா. மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு சித்தாண்டி என்கின்றதாகிய அந்த நகரிலே மாவடி வேம்பு என்கின்ற பதியிலே 18 படிகளோடு கோவில் கொண்டு எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்திலே எதிர்வருகின்ற கார்த்திகை முதலாம் நாள் 16/11/2024 சனிக்கிழமை அன்று இந்த ஐயப்பனுடைய விரத முத்திர மாலை அணிந்து ஐயப்பன் அடியார்கள் தொடர்ச்சியாக மண்டல விரதம் அனுஷ்டிக்கின்றதாகிய இந்த நிகழ்வுகளிலே மாவடி வேம்பு ஐயப்பன் தேவஸ்தானத்தினுடைய குருசுவாமி சிவஸ்ரீ காவண்ணா விஜயகுமார குருக்கள் குருசுவாமி அவர்களுடைய ஏற்பாட்டிலே அங்குள்ள மாலை அணிகின்ற பக்தர்கள் ஐயப்பன் அடியவர்களுக்கு விரத முத்திர மாலை அணிந்து அதன் பின்பு அவர்கள் மாலை அணிந்த பின்பு சுவாமி என்ற பதத்தை பெறுவது அங்கு தொடர்ச்சியாக பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று மலை யாத்திரை செல்லுகின்ற சிறப்போடு கூடியது. எனவே சித்தாண்டி மாவடி வேம்பிலே மாலை அணிந்து மலை யாத்திரை செல்ல விரும்புகின்றவர்கள் ஆலயத்திலே குருசுவாமி விஜயகுமார குருக்களோடு தொடர்பு கொண்டு பூஜை வழிபாடு கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். அராளி மத்திய காளியம்பிகா சமேத வீரபத்திர தேவஸ்தான கும்பாபிஷேகம் நேற்று இடம்பெற்றது. கடந்த 11 திகதி கிரியைகள் ஆரம்பமாகி 12 திகதி எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இடம்பெற்று நேற்று தினம் காலை 9:16 முதல் 10:30 வரையுள்ள சுப முகூர்த்த வேளையில் மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.